குரு பகவானின் வக்ரகதி பலன்கள், வக்ரகதி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி, கும்பராசி பெயர்ச்சி என்பது பலன் என்பது வேறு, வக்ரகதி பலன்கள் என்பது வேறு. இப்போ மேஷராசிக்கு நம்ம பார்த்தோம், மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலனை செய்வார் என்பதை பார்த்தோம். ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலன் செய்வார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலன் செய்வார் என்பதை பார்த்தோம். அடுத்தது வந்து கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலன் செய்வார் என்பதை பார்த்தோம். அடுத்தது சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல குருபகவான் வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலனும் செய்வார் என்பதை பார்த்தோம். இது எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது குரு பகவான் வந்து பொதுவாக வந்து சாதாரணில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானுக்கும் வக்ரகதியில் அடையக்கூடிய குரு பகவானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இப்போ நம்ம நீங்கள் மறுபடியும் வந்து முன்னாடி வந்து நான் மேஷரிஷபத்துக்கு சொன்ன பழங்களை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், அது நிறையா விளக்கங்கள் கொடுத்துருப்பேன். இப்போ கன்னிராசிக்கு பார்க்கலாம். இப்போ கன்னிராசிக்கு பொதுவாகவே வந்து கேந்திராபதி தோஷம் கொண்டவர் குரு பகவான், பொதுவாகவே நன்மை செய்ய மாட்டார். அடுத்து இப்போ அதனால் வந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு வரும்போது பொதுவாகவே குரு பகவான் ஆறாம் இடத்துல, அதாவது வக்ரகதி பற்றி நான் பேசவில்லை, பொதுவாகவே வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்து அவர் தனது பார்வை பலம், அதாவது ஜீவனஸ்தானத்தை பார்க்குவார், விரயஸ்தானத்தை பார்ப்பார், பிதுர் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அது சாதாரண குருபகவான். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரண குருபகவான் இதை நீங்கள் அதிசாரத்தில் பலன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 6/4/2021 21/6/2021 அதிசார குருபகவான், அதாவது கும்பத்தில் குருபகவான் இருப்பார், அதிசாரத்தில் போவார், வக்ரகதி அடைஞ்சிருக்க மாட்டார். வக்ரகதி அடைகிறது 22/6/2021 10/15/9/2021 வக்ரகதி அடைகிறார், கும்பத்தில் வக்ரகதி படிக்கிறார். ஓகேங்களா? அதனால் சாதாரண கன்னிராசிக்கு கேந்திராபதிய தோஷம் கொண்டவர் குருபகவான். இப்போ பொதுவாக குருபகவான் ஆறாம் இடத்துல வரும்போது பொதுவாகவே கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல குருபகவான் மறைவது மிக மிக சிறப்பு. அதை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆறாம் இடம் என்றால் கெட்ட ஸ்தானம் என்று நிறைய பேருக்கு 6/8/12 மறைவு ஸ்தானங்கள் என்று இப்போ தப்புத்துப்பான பழங்களே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குருபகன் கேந்திராபதிய தோஷம் பெறுவது, தோஷம் பெற்ற குருபகன் இருப்பதனால அவர் ஆறாம் இடத்துல மறைந்து இருப்பது சிறப்பு என்றே நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ குரு வக்கரம் அடைகிறார் இருந்திருக்கார் இல்லைங்களா, அப்போ பார்த்தோம்னா இப்போ அதுக்கு ஒரு வேறு பலன்கள் நடைமுறைக்கு வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, வந்து பொதுவாக வந்து இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குருபகன் வக்ரகதி அடைஞ்சு என்னத்தை பார்க்குறாரு, ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு, அயனசயன யோகத்தை பார்க்குறாரு, அடுத்து பிதுர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து இல்லற வாழ்வு மிக சிறப்பு என்பதை கொடுக்காது. இல்லற வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் என்னான்னு செல்வான்னு கேட்டிங்கன்னா, வந்து தன்னுடைய பெற்றவங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு தனி கொடுத்தனம் போகிறதுக்கு முயற்சி செய்வார்கள். பெரியவங்கள்ட்ட அவங்க அம்மா அப்பாக்கிட்டலாம் கருத்து வேறுபார்கள், மாமனார் மாமியார் இவங்ககிட்டலாம் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுறது வாய்ப்பு என்பது உண்டு. அவங்களை விட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு என்பது உருவாகும் சொல்லி கொடுப்பாப்பில். சில பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப பிரச்சனை தப்பிக்கிறதுக்காகவும் இல்லை ஒருத்தங்களை பழி வாங்கணும் என்பதற்காகவும் மந்திர தந்திரத்திலலாம் ஈடுபாடு கொடுப்பாங்க, ஈடுபாடு செய்யலான்னு போவாங்க, இல்லை சில பேர் பாதிப்பு அடைவாங்க. அதனால் இந்த காலகட்டம் என்பது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொடுக்குறாப்புல. அடுத்து தீராத வியாதிகள் கூட வருவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு கொடுக்குறாப்புல. சில பேருக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து சிறுநீர் தாரையில் வந்து கல்லடைப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு என்பது உண்டு என்று விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விலங்குகளும் முக்கியமான நாயினால் சில தொல்லைகள் அனுபவிப்பாங்க என்பதையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பலன்கள். இது வந்து நாடு ஜோதிட இதில் வர்றதுனால தான் உங்களுக்கு நான் விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். நாடு ஜோதிட விதிப்படி நாடு ஜோதியில் குரு பகவான் கன்னிராசி கன்னிக்கு ஆறாம் இடத்துல வக்ரகதி அடையும் போது எந்த மாதிரி பலன் சொல்லுவாங்கன்னு நாடியில் சொல்லியிருக்கிறாங்க, ஓலைச்சொடியில் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய பலனை தான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இல்லற வாழ்வு மேன்மை என்பது கிடையாது, தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகும், பெரியவங்களுடைய கருத்து வேறுபாடு என்பது இருப்பது வாய்ப்பு என்பது உண்டு, மந்திர தந்திரத்தினால் பாதிப்புகள் என்பது ஏற்படுவது வாய்ப்பு உண்டும், தீராத வியாதிகள் கூடுவதற்கு வாய்ப்பு உண்டு, மது மாது இவர்களாலும் நீங்கள் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு, அடுத்து சிறுநீர் தாரையில் கல்லடைப்பில் போன்ற நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு என்பது உண்டு, நாயினால் நீங்கள் வயிற்று வளர்த்தாலும் சரி வெளியில் இருக்கிற நாயினாலையும் சில தொலைகள் அனுபவிக்க வாய்ப்பு என்பது உண்டு என்று சொல்கிறார்கள் ஓலைச்சுவடியில். ஆக கன்னிராசியினர்கள், கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நாய்கிட்டையும் சரி பெண்கள்கிட்டையும் சரி அம்மா அப்பாட்டையும் சரி கவனமாக இருப்பது நல்லது.